இப்போ நாம் பார்க்குறது செம்பருத்தி பூவு. செம்பருத்திங்கிறதும் செம்பருத்திங்கிறதும் வேறு வேறு. இப்போ பார்க்குறது தான் செம்பருத்தி செடி. இதோட பூ, காய், தண்டு எல்லாமே சிவப்பு கலரில் தான் இருக்கும். செம்பருத்தி பூவை நிழலில் காய வச்சு எடுத்து அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்குவோம். இந்த பவுட்ரு 300 மில்லிகிராம் அளவு காலை மாலை எலுமிச்சம்பழ சாறில் குடிச்சிட்டு வந்தால் இருதய அடைப்பு, இருதய வீக்கம், இருதய பலவீனம், கல்லீரல் வீக்கம், பெரும்பாடு, வெள்ளைப்படுதல், கிட்னி வீக்கம், நீரெரிச்சல் எல்லாம் சரியாகும்.